بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين وقال النبينا صلى الله عليه وسلم الوقت نعمة نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பொழுதுகளையும் நேரங்களையும் இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் கழிக்கக்கூடிய நல் வாய்ப்பினை தந்து எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இறை மார்க்கமான் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி அதிலேயே வாழ்ந்து அதிலேயே இறக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆவின் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்திஹ்லாலுல் இஜாஸா, நம்முடைய விடுமுறைகளை எப்படி கழிப்பது. விடுமுறை என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஓய்வு மனிதனுக்கு தேவையான ஒன்று. இந்த ஓய்வையும் விடுமுறையையும் மனிதன் எப்படி கழிக்க வேண்டும், இதற்கு மார்க் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறைகள் என்ன, இன்றைக்கு மனிதன் எப்படி தன்னுடைய பொழுதுகளையும் விடுமுறைகளையும் கழிக்கினான் என்று சொன்னால், பொதுவாக வளைகுடாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு விடுமுறை என்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், அதிகமான மக்களுக்கு, வேலை செய்யக்கூடிய அதிகமான நபர்களுக்கு விடுமுறை இல்லாமலேயே எப்பொழுதுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கடினமான சந்தர்ப்பங்களை பெற்றிருப்பவர்கள் இருக்கிறார்கள். வீடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு விடுமுறையே கொடுக்காமல்
24 மணி நேரமும் அவர்களை வேலை வாங்கி சக்கையாக பிழிந்து எத்தனையோ சகோதரர்கள் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற காட்சிகளெல்லாம் நமக்கு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே விடுமுறை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது வாரத்தில் இரண்டு முறையோ அல்லது மாதத்தில் இரண்டு முறையோ சகோதரர்களுக்கு சிலவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த விடுமுறைகளை எப்படி கழிக்கிறார் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டதா, ஆஹா நாளைக்கு வேளக்கிழமையே திட்டம் போட்டுருவான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நிம்மதியாக என்ன செய்யணும், நல்லா தூங்கணும், ஒரு 10 மணிக்காக எணிக்கணும், அவசர அவசரமாக குளிக்கணும், ஜும்மாவுக்கு போகணும். ஜும்மாவை அதிகமாக யாரும் தவிர்த்துக்கிறது இல்லை. சில பேர்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஜும்மாவுக்கே வராமல் அப்படியே கிடந்து தூங்கி பொழுத போக்குறாங்க. அதிகமான சகோதரர்கள் ஜும்மாவுக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுறாங்க. அப்படி முன்கூட்டியே திட்டம் போட்டு வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால், வெள்ளிக்கிழமை காலையில் எழுப்பி 10 மணிக்கு எழுச்சி குளிச்சுட்டு அவசர அவசரமாக வந்து ஜும்மாவுக்கு கலந்துக்கிட்டு ஜும்மா முடிச்சுட்டு நினைச்சிருது அப்படி சாப்பிட்டுட்டு சிட்டிக்கு போகிறது. சிட்டிக்கு போய் அங்கே ப்ரோக்ராம் கேசட்டு இந்த மற்ற கேசுகட்டெல்லாம் வாங்கி எடுத்து நண்பர்களை பார்த்து பேசி எடுத்து அப்படி வீட்டுக்கு வந்தோமா, அந்த கேசட்டை போட்டு பார்த்தோமா, பொழுது போச்சு. உடனே ஃபோன் அடித்து, மாப்பிள்ளை நேற்று ஜாலியாக போச்சுது, நல்லா பாஸாக போச்சு, நேற்றைய விடுமுறை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து 2-3 கேசட்டை வாங்கிட்டு வந்து பார்த்தேன் போட்டேன். அந்த மாதிரியே என்ன செய்யுது, நம்முடைய சகோதரருடைய வளைகுடா வாழ்க்கையுடைய மக்களுடைய நிலைப்பாடுகள் அப்படி தான் இருக்குது. சகோதரர்களே, இது ஒரு கவலைக்குரிய விஷயம். இஸ்லாம் நமக்கு நம்முடைய பொழுதுகளையும் நேரங்களையும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறான், தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து விஷயங்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறைகளை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வான நேரங்களை எப்படி கழிக்க வேண்டும், எப்படி கழித்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும், எப்படி கழித்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறைகளை நமக்கு தெளிவான முறையிலே வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் வக்து நியமா, நேரம் என்பது மனிதனுக்கு ஒரு அருக்குடையாக இருக்கிறது. ஓட்ட போட்டியிலே ஓடுகின்றானே, அந்த ஓட்ட போட்டியிலே ஓடுகின்றவனுக்கு அந்த கடைசி தருணம் மிக முக்கியமான ஒரு தருணம். இத்தனை நிமிடத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தை நாம் கடந்தாக வேண்டும். நமக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் முந்தி அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்த குறிப்பிட்ட டயத்திலே நாம் ஓடி முந்தி முதல் பரிசை பெற்றாக வேண்டும் என்கின்ற சிந்தனையுடையவனுக்கு அந்த கடைசி நிமிடம் இருக்கிறதே, அவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு நேரமாக தெரியும். அந்த நேரம் அவனை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவனுக்கு தெரியும் அது ஒரு முக்கியமான நேரம் என்று. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பக்தி என்பதை, நேரம் என்பதை ஒரு நியமத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீர் மினன் நாஸ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு ஞானத்துக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த இரண்டு ஞானத்துக்களையும் அதிகமான மக்கள் அதிலே பொழுதுபோக்காகவே இருக்கிறார்கள், வீணாகவே கழிக்கிறார்கள். அந்த இரண்டு ஞானத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால், அஸ்ஸஹத்து, ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது அவ்வளவு முக்கியம். இளமையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான ஒரு நிலைமையை தருகிறான். இளம் ரத்தம் இருக்கிறது மனிதனுக்கு, இளம் ரத்தத்தை பெற்றுவிட்ட அந்த மனிதன் இளமையாக இருக்கின்ற பொழுது தவறான வழிமுறைகளை கையாண்டு தப்பான பழக்க வழக்கங்களை தன்னோடு சேர்த்து கொண்டதின் காரணமாக கடைசி காலத்தில் அவன் எவ்வளவு பெரிய அவஸ்தைக்கு உள்ளாக்கப்படுகிறான், எவ்வளவு பெரிய வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். இளமையிலே நமக்கு தரப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை இளமையிலில் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அடிப்படையிலே கழித்திருந்தால் இந்த வயோதிக காலத்திலே
வயது போன இந்த காலத்திலே நண்டா இருந்திருக்குமே ஆரோக்கியமா இருந்திருக்குமே என்று கவலைப்படக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா ஆரோக்கியத்தை தருகிறான். அந்த ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. அந்த ஆரோக்கியத்தை ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டுமா? பேணி நடக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள், ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு மிக தேவையான ஒன்று. அந்த ஆரோக்கியத்து விஷயத்திலே அதிகமான மக்கள் என்ன செய்யார்கள்? அசட்டைத்தனமாக, பொடுபோக்குத்தனமாக, ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள். அதன் விளைவாக எத்தனையோ மனிதர்கள் இளமை பருவத்திலே புகைப்பழக்கத்திற்கு ஆளாகுவது, குடிபழக்கத்திற்கு ஆளாகுவது, போதை பாக்கு இந்த மாதிரி புகையிலை விஷயங்களுக்கெல்லாம் ஆளாகி இளமையிலே கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை எத்தனையவர்கள் கெடுத்து அசட்டைத்தனமாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நியமத்து என்பது சிஹா, அந்த ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. அதிலே பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக அல் ஃபராது, ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரமும் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறோமா? அந்த 8 மணி நேரத்திற்கு பிறகு மனிதனுக்கு என்ன செய்ய தேவைப்படுகிறது? ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த ஓய்வு நேரத்தை மனிதன் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். தூக்கம் முக்கியமான ஒன்று, தூக்கம் உடலுக்கு தேவையான ஒன்று. சில பேர்கள் தூக்கத்தை விட்டுவிட்டு கூட தவறான பழக்க வழக்கங்கள் ஆளாகி என்ன செய்கிறார்கள்? செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஃபராகு, ஓய்வு என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று. அந்த தேவையான ஒன்றிலே மனிதர்கள் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் சொல்லித் தருகிறார்கள், அல் ஹிஸாபு அனில் வக்து, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பற்றி மனிதன் மறுமையிலே கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். நாளைக்கு நீதிமன்றத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த மனிதன் நிப்பாட்டப்பட்டு, உனக்கு இவ்வளவு நேரங்களை இத்தனை ஆண்டு கால உலகத்திலே நீ வாழ்ந்திருக்கிறாய், இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையிலே உனக்கு இத்தனை நாட்களை நான் உனக்கு விடுமுறையாக தந்தேன், ஓய்வான நேரத்தை தந்தேன், இந்த ஓய்வு நேரத்தை நீ எப்படி கழித்தாய் என்று ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தஸூலு கதமா இப்னி ஆதம யௌமல் கியாமா, ஆதமுடைய மகனுடைய இரண்டு கால்களும் அந்த இடத்திலேயே நிற்கும், அசையாம அப்படி நின்றுகிட்டே இருப்பான். எது வரைக்கும் என்று சொன்னால், மின் இரண்டு ரப்பி ஹத்தா இஸ்ஸால் அன் ஹம்சிம், அவனிடத்தில் 5 விஷயங்களை பற்றி அல்லாஹுத்தலா விசாரணை செய்வார். இந்த 5 விஷயங்களையும் அவனிடத்தில் அல்லாஹுத்தலா விசாரணை செய்து அதற்குண்டான கொஸ்டினை அவனிடத்தில் கேட்டு அதற்கு அவன் ஆன்சர் சொல்லாத வரைக்கும், பதில் சொல்லாத வரைக்கும் அவனை அந்த இடத்தை விட்டு நவளவே முடியாது. யார் சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன? மின் உம்ரிஹி ஃபீமா அஃனா, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கழித்த நாட்களை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தான், எத்தனை நாட்கள் வாழ்ந்தான், எத்தனை மணித்துளிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தான், அத்தனை மணித்துளிகளுக்கும் சரியான பதில் அங்கே அவனால் தரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் அந்த இடத்தில் விட்டு அவனுடைய 2 கால்களில் 1 காலை கூட அவனால் எடுத்து வைத்து அடுத்த அடியை வைக்க முடியாது. கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களை பற்றி, ஓய்வை பற்றி விசாரிக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமின் ஷபாபிஹி ஃபீமா அபுலா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இளமை பருவம். இளமை பருவம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அதை தாண்டிதான் வருகிறான். குழந்தை பருவம், சிறுமை பருவம், இளமை பருவம், அதுக்கடுத்த முதுமைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த நடுப்பருவம், இந்த நடுப்பருவத்தை கடந்த பின்னால் தான் முதுமை பருவத்தை அவன் அடைகிறான். இதற்கெல்லாம் மத்தியிலே அந்த இளமை பருவம் இருக்கிறதே, அந்த இளமை பருவம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பருவமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா. அந்த இளமை பருவமும் காலங்களோடு சேர்ந்து, நேரங்களோடு சேர்ந்து, ஓய்வோடு சேர்ந்துதான் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த இளமை பருவத்தை ஒவ்வொரு மனிதனும் எப்படி கழித்தான்?
உனக்கு நான் இளமை பருவத்தை தந்தேன், இளமை பருவத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அவனிடத்தில் விசாரிக்கப்படுவான். இளைஞர்களை நாம் பார்க்குகிறோம், தன்னுடைய வயோதிக காலத்தில் அவர்கள் இளமையாக இருந்துவிட்டு வயோதிகத்தை அடையும் பொழுது சொல்வார்கள், நான் என்னுடைய இளமை பருவத்தை வீணிலும் விளையாட்டிலும் கழித்தேன், படிக்க வேண்டிய காலத்திலே நான் படிக்கவில்லை, அதனால் இப்பொழுது வந்து நான் கஷ்டப்படுகிறேன், ஆகவே மகனே என்னை போன்று உன்னுடைய இளமை பருவத்தை நீ வீணாக்கி விடாதே, நன்றாக படித்தால் உனக்கு பிற்காலத்திலே எதிர்காலம் சிறப்பாக ஒளிரும், நீ நன்றாக படிக்காமல் போய்விட்டால் உன்னுடைய எதிர்காலம் சூனியமாகி போய்விடும், அது எதிர்காலம் இல்லாமல் போய்விடும், ஆகவே நன்றாக படி என்று வயோதிக பருவத்தை அடைந்தவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்ற செய்திகளை நாம் பரவலாக பார்க்கிறோம், நாம் கூட அதை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இளமை பருவத்திலே படிப்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல அந்த இளமை பருவத்தை இறை மார்க்கத்திற்காக என்ன செய்ய வேண்டும், செலவிட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமைக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இளமை பருவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. அந்த இளமை பருவத்தை பற்றி அவன் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவான். அதற்கடுத்தபடியாக அவனுடைய சம்பாத்தியம், இளமை பருவத்தில் தான் மனிதன் சம்பாதிய படிப்பை முடித்துவிட்டு அதற்கடுத்தபடியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக, தனக்கென ஒரு வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதற்காக சம்பாத்தியம் பொருளாதாரம் முக்கியமான ஒன்று. அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறான், அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக உறவுகளை விட்டு குடும்பங்களை விட்டு வாழ்ந்த இடங்களை விட்டெல்லாம் என்ன செய்யறான், பல நாடுகளுக்கும் செல்கிறான். அப்ப இந்த நாடுகளுக்கெல்லாம் அவன் வருகின்ற பொழுது சம்பாத்தியத்தை குறிக்கோளாக வைத்து வருகின்ற பொழுது அவன் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எப்படி வந்தது, நாடுகளை நீ உன்னுடைய உறவுகளை விட்டு வந்தாய், குடும்பங்களை விட்டு வந்தாய், சொந்த நாட்டை விட்டு இருப்பிடை வித்தெல்லாம் வந்தாய், ஆனால் வந்த இடத்தில் நீ எப்படி சம்பாதித்தாய், உன்னுடைய சம்பாத்தியம் நேர்மையானதா, உன்னுடைய சம்பாத்தியம் தவறான வழியில் உருவானதா என்று இந்த மண்ணிடத்தில் என்ன செய்யப்படுவான், விசாரிக்கப்படுவான் அல்லாஹுவால். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள், வன் மாளிகி மின் ஐநைத்த சபகு, நீ சம்பாதித்த சம்பாத்தியம் எப்படி வந்தது, அதை நீ எப்படி செலவழித்தாய், வருகின்ற வழியும் நேர்மையாக இருக்க வேண்டும், வந்த வழியில் வந்த அந்த பணம் போகின்ற பாதையும் நேர்மையான பாதையிலே போக வேண்டும். இஸ்லாம் நமக்கு எவ்வளவு அழகான வழிமுறையை தருகிறது பாருங்கள். இஸ்லாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியமும் நேராக இருக்க வேண்டும், இஸ்லாம் சொல்லி தருகின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும், அதில் வந்த பணமும் செலவழிக்கக்கூடிய பாதையும் இஸ்லாம் சொல்லி தருகின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் அந்த மனிதன் கண்டிப்பாக பரிந்து சொல்லியாக வேண்டும். ஒமா அமில ஃபீஹிமா இல்முன், அதற்கடுத்தபடியாக கற்கின்ற கல்வி, அந்த கற்ற கல்வியை நீ எப்படி பயன்படுத்தினாய், கற்ற கல்வியின் மூலம் தருகிறாய் என்று சொன்னால், சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து போன இந்த ஐந்து விஷயங்களை பற்றியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா நாளைக்கு நமக்கு நம்மிடத்திலே விசாரணை செய்வான். இந்த ஐந்து விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன, இந்த ஐந்து விஷயங்களுமே நம்முடைய நேரங்களோடு, நம்முடைய பொழுதுகளோடு, நம்முடைய நாட்களோடு பின்னி பிணைந்தவையாக இருக்கின்றன. அப்ப இந்த ஐந்து விஷயங்களை பற்றியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா கண்டிப்பாக நம்மிடத்திலே விசாரணை நடத்துவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஐந்து விஷயங்களுக்கும் கண்டிப்பாக மனிதன் பதில் சொல்லியே தீர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவனால் ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து நகல முடியாது. அதற்கடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுக்கு உபதேசிக்கின்ற பொழுது அவருக்கு சொன்னார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், அதாவது ஐந்து விஷயங்கள் உன்னிடத்திலே வருவதற்கு முன்னால் நீ ஐந்தை பத்திரமாக பாதுகாத்துக்கொள், அந்த ஐந்தையும் என்ன செய், உன்னுடைய வாழ்க்கையிலே பத்திரப்படுத்திக்கொள், அவைகளை நீ சேகரித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஷபாபக்க கபுல ஹரமிக்க, முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பாதுகாத்துக்கொள், சகுமிக்க, நோய்வாய்ப்படுவதற்கு முன்னாலேயே உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ என்ன செய்து பாதுகாத்துக்கொள், கபுல பக்கரிக்க, ஏழ்மை வருவதற்கு முன்னாலேயே உன்னுடைய
தேவைகளை எல்லாம் முழுமையாக நீ என்ன சேகரித்து வைத்துக் கொள். அதாவது ஏன் முதுமை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகின்றது என்ன, வறுமைக்கு முன்னாலேயே நமக்கு தேவையானவைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். சில பேர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பார்கள், உழைப்பை பற்றியே தெரியாமல் அசால்ட்டுத்தனமாக பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். அதன் விளைவாக அவருடைய வருமானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். கடைசி காலத்தில் சொல்வார்கள், சம்பாதிக்க வேண்டிய காலத்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இப்ப நான் இந்த வயசான காலத்தில் இங்க வந்து கிடக்கிறேன். எத்தனையவர்கள் சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் நீ சம்பாதி, சம்பாதிக்கக்கூடிய காலம் இந்த காலம், அந்த இளமை காலம், அந்த இளமை காலத்தை நீ பயன்படுத்தாமல் பொடுபோக்குத்தனமா இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு வரத பார்த்த உடனே வயசான காலத்தில் நம்மளும் போவோமே அப்படின்னு வரத எத்தனை பேரை பார்க்கறதான் செய்யறோம். இங்க வந்துகிட்டு கஷ்டப்படுறத பார்த்தா, ஏன்பாய் உங்களுக்கு இந்த வயசான காலத்தில் இந்த தேவை, என்ன பாய் செய்ய சொல்றீங்க, நான் எனக்கு ஆரோக்கியமா இருந்தேன், நல்லா இருந்தேன், அந்த நேரமெல்லாம் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் பொழுதுபோக்கில் விட்டேன், சம்பாதிக்கவே நான் போகல, ஏதோ கிடைச்சதை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு நான் அப்படி இருந்தேன், இப்ப புள்ள குட்டின்னு வந்த உடனே எனக்குன்னு பல தேவைகள் இருக்கிறது, அவைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் முடியவில்லை, அதனால் இந்த தள்ளாத வயசிலே இந்த தள்ளாடு நாட்டிலே வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொல்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள், வகனாவுக்க கபுல ஃபிக்ரிக்க, உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால், ஏழ்மை வருவதற்கு முன்னாலேயே உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் நீ இறங்கு. ஃபராவுக்க கபுல ஷுகுலிக்க, உனக்கு ஓய்வு வருவதற்கு முன்னால் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள். ஒரு மனிதனுக்கு எப்போ ஓய்வு வரும், அந்த ஓய்வான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான நேரத்தில் வேலைகளை கரெக்டாக செய்யணும். ஒரு வேலையை நமக்கு கம்பெனியில் கொடுக்குறான்னு சொன்னால், அல்லது ஒரு பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறான்னு சொன்னால், அந்த பொறுப்பு அந்த டயத்திலேயே நம்ம முடிச்சோம்னு கரெக்டாக இருக்கும். சிலவர்கள் நினைக்கிறார்கள், நாளைக்கு லீவு தானே, இன்னைக்கு நம்ம சும்மா இருந்துகிட்டு நம்முடைய லீவு நாளில் அதை சரி பண்ணிக்கலாம அப்படிங்கும் போது லீவு நாள் அவங்களுக்கு வேலை நாள் மாதிரியே போயிருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு ஓய்வு வருவதற்கு முன்னாலேயே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியான முறையில் நீ செய்து முடித்தால் அந்த ஓய்வு உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் வேலை நேரத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் ஓய்வு நேரத்திலே போட்டு நீ செய்து வேலை ஓய்வு நேரத்தை நீ வேலை நாட்களாக மாற்றிக் கொள்கிறாய்? அதனால் உன்னுடைய சிந்தனை மாறுகிறது, ஆரோக்கியம் கெடுகிறது, உனக்கு வரக்கூடிய ஓய்வு வீணாக அளிக்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் உன்னுக்கு ஓய்வு வருவதற்கு முன்னாலேயே உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து முடியும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வஹயாத்துக்க கபுல மௌத்திக்க, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே இந்த வாழ்க்கை எல்லாம் உனக்கு மரணம் வருவதற்கு முன்பு வரைக்கும் தான், மரணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, மரணம் தான் கடைசி முற்றுப்புள்ளி. அப்ப இந்த மரணம் வருவதற்கு முன்னாலேயே உன்னால் தரப்ப உனக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக நீ களி, அந்த வாழ்க்கையை இறைவனுக்கு திருப்தியான முறையிலே களி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்திலே லுக்மானிலே 6:31 வருது பாருங்க, வ மினன்னாசி, மக்களில் சில பேர்கள் இருக்கிறார்கள், மை இஷ்டரி லஹுவல் ஹதீசி, வீணான பேச்சுக்களை விலக்கி வாங்கிக் கொள்கிறார்கள், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருப்பவர்களை வீணடிப்பதற்காக சில பேர்கள் தவறான பேச்சுக்களை விலக்கி வாங்கிக் கொள்கிறார்கள், அந்த மார்க்கத்தை அவர்கள் என்ன செய்யார்கள், கேலியாக நினைக்கிறார்கள், உலாய்க்கலகும் அதாபு முகீன், அவர்களுக்கு தெளிவான வேதனை காத்திருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல சுபானு தலா சொல்லி காட்டுகிறார். அப்ப எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொழுது நேரங்களை, அந்த லீவை, அந்த விடுமுறையை நேரம் போவலனா செல்ல எடுத்துக்கிறது, தப்பான மெசேஜ் அவனுக்கு அனுப்பிவிட்டுறது. அந்த ஒரு மெசேஜ், தப்பான மெசேஜ் சமூகத்தில் எவ்வளவு பெரிய சீரழிவை ஏற்படுத்துறது அப்படிங்கிற சிந்திக்கிறதே இல்லை. எங்கேயாச்சும் ஒன்று நடந்ததே இருக்காது, நடந்ததை மாதிரி ஆக்கிடுவான். அந்த ஒரு தப்பான மெசேஜ் சமூகத்துக்கு மத்தியிலே எத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது.
அதனால் எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காம தப்பான செய்திகளை பரப்புறதே ஒரு பொழுதுபோக்கா இருக்கிற செய்துகிட்டு இருக்கிறார் சிலவர்களை பார்க்கிறோம். கேட்டா என்ன செய்யறது, டைம் பாஸ் ஆகணுமே, டைம் பாஸ் ஆகுறதுக்கு இதுவா வேலை, சமூகத்தோட விளையாடுறதா, சமுதாயத்தில் விளையாடுறதா டைம் பாஸ்ங்கிறது? ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இப்படி மார்க்கத்தில் இருந்து கொண்டே மார்க்கம் தடை செய்த தப்பான செய்திகளை ஒருவன் பரப்புறான் என்று சொன்னால் அவனுக்கு மறுமையிலே மிகப்பெரிய வேதனை காத்திருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்யறான், வார்ன் பண்றான், எச்சரிக்கிறான். அப்ப இந்த விஷயங்களை நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களா சொல்றாங்க பாருங்க, எத்தனையோ இளைஞர்கள் எவ்வளவு அழகான வார்த்தை, இன்றைக்கு சொன்னது மாதிரியே இருக்கு, நம்ம சமுதாயத்தை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்குது. இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், அலஸ்தும் யா ஷபாப அபுனா கௌமின் கானுவலா ஔகாத்தியும் அஷத் ஹர்சன் அல தீனார் இவ திருகமி. எத்தனையோ இளைஞர்கள் தீனார்களையும் திருகங்களையும் சம்பாதிப்பதிலேயே பேராசையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதிலேயே அவருடைய பொழுதுகளெல்லாம் போகின்றன, அதிலேயே அவர்கள் நாட்கள் எல்லாம் வீணாக்குகின்றன. இப்னு மசூதாகிய நான் சொல்கிறேன், இன்றைய நாள் செய்ய முடியவில்லையே, என்னுடைய அமலை நான் அதிகப்படுத்த முடியவில்லையே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். ஆனால் இளைஞர்கள் தீனார்களையும் திருகங்களையும் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று இப்னு மசூதாகிய நான் சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட, அவர்களால் படிப்பினை பெற்ற இப்னு மசூத் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலாண்டில் ஒரு நாளை ஒரு பேப்பரை கிழிக்கிறோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளையும் சேர்த்தா நாம கிழிக்கிறோம். ஒரு நாளை நாம கழிக்கிறோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் போய்விட்டது என்று அதற்கு அர்த்தம். நேற்றைய பொழுது நன்றாக போனது என்று சொல்கிறோம். நேற்றைய பொழுதிலே நீ இறைவனுக்காக என்ன செய்தாய், இறை மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு நாளாவது நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? இப்னு மசூத் எவ்வளவு அழகா நமக்கு தருகிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் சல்லாசர்கள் சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நாம பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஹந்தக்கு போருக்காக போயிட்டு வர்றாங்க, அவங்களும் அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் ஹந்தக்கு போர். அந்த போர் நடக்கலைன்னா கூட கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல் அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இடத்திலேயே முற்றுகிட்டிருந்தார்கள். ராணுவ வீரர்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை, போர் தடவாளங்கள் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு குடிநீர் இல்லை. இன்றைக்கு ராணுவத்தில் எல்லாமே கிடைக்குது, ஆனா பிரியா கண்டதெல்லாம் போர் போருங்கிற அடிப்படையில உலகத்துல பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பச்சிலம் குழந்தை எல்லாம் கொன்று குவிக்கிறான். அதை கேட்கறதுக்கு மீடியாக்களுக்கு நாதி இல்ல, நாம் இல்ல, எல்லாமே செத்து போய் கிடக்குது. எத்தனையோ நாடுகளை நாம பார்க்கிறோம், எத்தனையோ நாடுகளிலே இஸ்லாமிய சமுதாயத்தை கொன்று குவிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். 40 நாட்களுக்கு மேல் அந்த போர்களத்திலே முற்றுகிட்டு இருந்தார்கள், போர் நடக்கவில்லை. கடைசியாக எதிரிகள் பின்வாங்கி போய்விட்டார்கள், பயந்தாங்கொழிகள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போரை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது வீட்டுக்கு வந்து ஓய்வெடுப்பதற்காக தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கழட்டி வைக்கிறார்கள். ஆயுதங்களை எல்லாம் கழட்டுறாங்க, எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கழட்டிட்டு வந்து குளிச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷா வராங்க. ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, என்ன போர் முடிஞ்சு போச்சா, ஏன் ஆயுதங்கள் எல்லாம் கழட்டிங்க? ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது அவருடைய மேனியெல்லாம் அப்படியே புழுதியால் அப்படியே புழுதியா ஒட்டி இருக்கு. உங்க பணி இன்னும் முடியல, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி இன்னும் முடியல, நீ எவ்வளவோ காத்திருக்கிறது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்தை நோக்கி போங்க. எங்க போறது, பனி குரைதா சமுதாயத்தை நோக்கி போங்கள் என்று ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் 40 நாட்களுக்கு மேல் போரில் முற்றுகையிட்டு அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வருகின்ற பொழுது உனக்கு ஓய்வே கிடையாது, நீ எப்பொழுதுமே சமூக பணி ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக நீ பாடுபட்டே கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பொழுதுகளை வீணாக கழிக்கவில்லை. அவர்கள் எப்பொழுது தனக்கு வீணா
தனக்கு ஓய்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணித்துளியையும் இறை மார்க்கத்திற்காகவே பயன்படுத்தினார்கள். அதனால்தானே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. மேலும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை அவன் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீ ஓய்வு பெற்று விட்டால் அல்லாஹ்வுக்காக நீ வேண்டி செயல்படு, இறை மார்க்கத்திற்காக நீ செயல்படு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், அல்லாஹு ஸலாத்த வத்தப ஷாவாதி ஃபஸௌஃப யல்கௌன கையா. எத்தனையோ சமூகங்கள், எத்தனையோ சமுதாயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களையும் தவணைகளையும் என்ன செய்தார்கள், வீணடித்து, தொழுகையை வீணடித்து அவர்கள் உலக இச்சைகளிலேயே மூழ்கி கொண்டிருந்தார்கள், உலக இச்சைகளிலேயே அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே ஃபஸௌஃப யல்கௌன கையா, அவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய நாசத்தை சந்திப்பார்கள். நாசம் தான் அவங்களுக்கு காத்திருக்குது. அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம ஜாலியா வாழ்றோம், ஃபேஷன் ஸ்டைல், இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ஸ்டைலான வாழ்க்கை, நாகரிகமான வாழ்க்கை என்று அநாகரிகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தன்மையுடையவர்கள் அந்த காலத்திலும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்பு இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்ததின் காரணமாக, உலகத்தில் இச்சைகளுக்கும் மன இச்சைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்ததின் காரணமாக அவர்களது அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நாசத்தை சந்திப்பார்கள் என்று சொல்கிறான் சொன்னால், சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான இறை அடியார்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், ரிஜாலுல்லா துல்ஹீஹும் திஜாரத்தும் உலா பயன் திக்கிறில்லா. உண்மையான இறை அடியார்கள் அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அந்திக்கிறில்லா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை விட்டும் அவர்களை ஒருபோதும் அது அகற்றாது, அவர்களை வீணடிக்காது. வைகாமி சலாத்தி தொழுகையை நிலைநாட்டுவதிலும், வைத்தாய் ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுப்பதிலும் அவர்களை எந்த ஒன்றும் தடுக்காது. வியாபாரம் செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, இது எதுவுமே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு முன்னால் குறுக்கே வந்து நிற்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அபுசார் பார்வைகளும் உள்ளங்களும் நடுநடுங்கி போகக்கூடிய அந்த பயங்கரமான நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். அப்படி அஞ்சியதின் காரணமாக வியாபாரம் செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க, வேலை செய்வாங்க, எல்லாம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு செய்ய வேண்டியதும் கடமையா கரெக்டா செய்வாங்க. அவர்கள்தான் உண்மையான இளைஞர்கள், அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுபானு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் என்பது வீணாக கழிப்பதற்கல்ல, விளையாட்டுக கழிப்பதற்கல்ல, அவைகளை பயனுள்ளதாக ஆக்குவதற்காக தான் அல்லாஹு தஆலா ஓய்வுகளையும் நமக்கு விடுமுறைகளையும் தருகிறான். ஆகவே அந்த விடுமுறைகளையும் ஓய்வுகளையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அள்ள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவினுடைய முதல் உரையை முடிக்கிறேன். பாரக்கல்லா பாரக்கல்லா அலைக்கும் உனஃபானா வையாக்கும் இலாயாத்தி வதிக்கில் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நஸ்தாயின் வஸ்தஃபிருஹு வநௌமினு பிஹி வநதவக்கலு அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் வேலைக்கு பின்னால் ஓய்வை தருகிறார். இந்த ஓய்வான நேரத்தை நம்முடைய சமூக பணிகளுக்காக, நம்முடைய சமுதாய பணிகளுக்காக நாம் ஆற்றுவதற்கு தயங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், உலகளாவிய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படியாவது ஒழித்து கட்டியாக வேண்டும், இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று மேற்கத்திய அந்த மேற்கத்தியவாதிகள் நம்மை கங்கணங்கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இவர்களை நசுக்கலாம், நம் மீது இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் மீடியாக்கள் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அவைகளை என்ன செய்ய அவர்களின் அவைகளை மூலமாக பரப்பி நம் மீது ஒரு தப்பான களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே
நாம் ஒவ்வொருவருமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வோடு இருப்பதற்கு நம்முடைய சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கிறது, பேச்சோடு நின்றுவிடக்கூடாது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்தோம், இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு தந்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக நாம் என்ன செய்யோம், என்ன செய்தோம், என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதிலே செயலாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓய்வு நேரத்தை எப்படியெல்லாம் பயனுள்ளதாக ஆக்கினார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவான முறையில் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடைத்துவிட்டால் சொந்த பந்தங்களை நல்லா நலம் விசாரிக்க செல்வார்கள், குடும்ப உறவுகளை பேணுவார்கள். அது அவருடைய அந்த லீவு நேரங்களிலே, பொழுதுபோக்கான நேரங்களிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடுமுறையை அப்படி கிடைப்பார்கள். இரண்டாவதாக, இறந்து போனவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்குமே கபிரிஸ்தான், அந்த கபிரிஸ்தானத்திலே சென்று அங்கு அடங்கியவர்களுக்காக என்ன செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு தடவை சொல்றாங்க, நான் என்னுடைய தாய்க்காக பாவமன்னிப்பு தேடுவதற்கு அல்லாவிடத்திலே நான் முறையிட்டேன், கேட்டேன், அல்லாஹ் மறுத்துவிட்டார் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்கின்ற பொழுது அவர்களும் அழுதார்கள், அவர்களோடு சிட்டியிருந்த சஹாபாக்களும் அழுதார்கள். அந்த அவங்க பேசின பேச்சை பார்த்து அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறைவா பாவமன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு அந்த அந்த ஒரு வாய்ப்பை நீ தரவில்லை, அதே நேரத்திலே அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நான் பார்க்கலாமா என்று கேட்டவுடனே அல்லாஹ் சொன்னான், நீ கண்டிப்பாக சென்று பார் என்று. நான் என்ன செய்தேன், என்னுடைய தாய் அடக்கப்பட்ட அந்த கபிர்ஸ்தானை சென்று நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கபிர்ஸ்தானம் எல்லாம் சுற்றுலா தலமாக மாறிப்போச்சு, சுற்றுலாவே மாறிப்போச்சு. அங்கே தான் எதுவுமே ரெய்டு பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படி ரெய்டு பண்ணினாக்கா ஒரு சமுதாய, ஒரு இனத்தினுடைய, ஒரு மதத்தினுடைய பிரச்சனையை ஏற்படுங்கிறத கண்டுக்காம விட்டுறான், அது இவங்களுக்கு பிளஸ் பாயிண்டாக போயிடுது. எல்லா இடமே இன்னைக்கு நாம் ஓப்பனாக சொல்றதா இருந்தா எங்கெல்லாம் தர்கா இருக்கிறதோ அங்கெல்லாம் விபச்சாரம் கொடிகட்டி பறக்குது. நீங்க போய் பார்த்தா தெரியும், விபச்சாரம் கொடிகட்டி பறக்குறத நான் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ கபருக்கு போறதா இருந்தா அந்த கபர்ல இருப்பவங்களுக்காக நீ துவா செய், பிரார்த்தனை செய், இறைவா அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாதே, அவர்களுக்கு நரகத்தை கொடுத்து விடாதே என்று பிரார்த்தனை செய் என்று இந்த லீவு நேரத்தில் அவர்கள் இப்படி செய்ய சொன்னார்கள். ஆனால் பொழுதுபோக்காக செல்பவர்கள் அதுவா, அவங்கதான் கடவுளுங்கிற மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அவைகளையெல்லாம் விட்டு விட்டு போனதின் காரணமாக தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பல சீரழிவுகள் எல்லாம் மேற்கத்தியவர்களால் நமக்கு நம் மீது திணிக்கப்படுகின்றன. ஆகவே அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு தந்த இந்த மார்க்கம் உன்னதமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு தரக்கூடிய விடுமுறையை ஒரு கிஃப்டாக, பரிசாக நாம் நினைக்கணும். இன்னைக்கு நமக்கு தந்த நாள், இந்த விடுமுறை நாள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இந்த லீவை இறைவன் எனக்கு எதற்கு தந்திருக்கிறான், சமூக பணியாற்றுவதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக எனக்கு தந்திருக்கிறான். ஆகவே இந்த பொழுதை, இந்த விடுமுறையை நான் வீணாக கழிக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவருமே சபதம் எடுக்க வேண்டும். சபதம் எழுப்பதோடு நின்றுவிடாமல் ஒவ்வொருவருமே அந்த விடுமுறையை சிறப்பான முறையிலே பயனுள்ளதாக அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவினுடைய முறையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.